எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக உமக்கு நன்றி அறிவிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு விளங்குச்சி. இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மகிமையின் டிவி வாசகர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே தேவ செய்தியாகிய சுவிசேஷத்தின் நிமித்தம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். கொலோசியர்களின் நிருபம் 1:22 விதமாக சொல்லுகிறது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்கள், இன்றைக்கு சுவிசேஷம் எல்லா இடங்களும் அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் செய்த தியாகங்கள், அவர் செய்த சிலுவையிலே ஏற்படுத்தின தியாகங்கள், அன்பின் தியாகங்களை குறித்து சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. அதிலே ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் திடமனது உள்ளவர்களாக நம்பிக்கை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாளினுடைய செய்தியினுடைய நோக்கம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆசீர்வாத் சுவிசேஷ நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அதற்கு ஆவிக்குரிய நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே தான் அந்த வசனத்திலே அங்கே உறுதியாக உங்களுக்கு சொல்கிறது. அந்த சுவிசேஷத்தின் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நம்பிக்கை. ஆகவே நாம் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மக்கள். ரோமர் 4:18 சொல்லும்போது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக தைரியமுடையவர்களாக விசுவாசத்தை விடாமல் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். சோதனைகளோ வேதனைகளோ நெருக்குதல்களோ உபத்திரவங்களோ பாடுகளோ இருக்கும்போது நாம் அசையாமல், அந்த வசனத்திலே வாசித்தபடி அசையாமல் ஸ்திரமாய் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை, உலகத்துக்குரிய நம்பிக்கை உண்டு. பணத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக நம்பிக்கைகள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆவிக்குரிய நம்பிக்கை ஒன்றும் இல்லாது இருந்தும் நம்பிக்கை, இன்றைக்கு எனக்கு இவ்வளவு பணம் தேவை, இவ்வளவு வசதி தேவை, அது இல்லாமல் இருந்தும். ஆதி மிஷினரிகள் அவிதமாக வாழ்ந்தார்கள். நம்முடைய வேதத்தினுடைய முன்னோர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் அவிதமாக வாழ்ந்தார்கள். ஆதி திருச்சபை மக்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட அநேக விசுவாசிகள், ஊழியர்கள் விசுவாசத்திலே நம்பிக்கை, அதுதான் ஆவிக்குரிய நம்பிக்கை. அந்த எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அப்போ அதை தான் அங்கே ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை. ரோமர் 8:24 சொல்லும்போது, அந்த நம்பிக்கையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அந்த 25 ரோமர் 8:25 சொல்லும்போது, நாம் காணாததை நம்பினோமாயினில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். பிள்ளைகளுடைய திருமணங்கள், இடம் வாங்குவது, தொழில் பண்ணுவது, இன்னும் விசுவாசத்திலே நம்பிக்கை, ஆவிக்குரிய வரங்கள் பெறுவது, என்னென்ன உண்டோ அதிலே. அப்போ காணாததை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை. இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய நம்பிக்கையில தான் திருச்சபை இயங்குகிறது, விசுவாசிகள், ஊழியர்கள். அப்போ ஆதி மிஷினர்களுடைய ஊழியர்கள் அந்த ஆவிக்குரிய நம்பிக்கை. அந்த ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும் என்றால் நாம் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாக இருப்போம். அப்போ ஒருபோதும் நாம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாது இருப்போம். கிறிஸ்துவின் விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருக்க ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கை, தேவனுக்குள்ளான ஒரு நம்பிக்கை. 1 யோவான் 3:3 சொல்லும்போது,
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறார். அப்போ ஒரு ரட்சிப்பின் நம்பிக்கை, சந்தோஷத்தின் நம்பிக்கை, இயேசு என்னை சந்தோஷத்திற்குள்ளாக வழி நடத்துவார், என்னை அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளாக வழி நடத்துவார், ஆவிக்குரிய வரங்கள் தந்து வழி நடத்துவார். அப்போ அவர் மீது உள்ள ஒரு நம்பிக்கை, உலக நம்பிக்கை அல்ல, உலக ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை அல்ல, உலக அதிகாரத்தின் நம்பிக்கை அல்ல. மனுஷனை ஆகவே தான் ஏசாயாவில் சொல்கிறார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். இன்றைக்கு யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், எந்த அதிகாரத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், எந்த பணத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய நம்பிக்கை அதுவல்ல, தேவனுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. 1 பேதுரு 3:15 சொல்லும்போது, 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். அப்போ அதுதான் பொறுமை. நமக்கு எத்தனையோ இழப்புகள் வரலாம், அவ நம்பிக்கைக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லலாம், ஆனால் நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நம் எச்சரிக்கையுடையவர்களாக ஆயத்தமுடையவர்களாக, அதுதான் ஆவிக்குரிய நம்பிக்கை. யோசுவாவின் புத்தகத்திலே கூட அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதத்தை காண்பீர்கள். இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது, எதன் மீது இருக்கிறது, எவைகளின் மீது இருக்கிறது? ஆனால் ஆவிக்குரிய நம்பிக்கை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதம் விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். ரெண்டாவதாக, சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற நிமித்தம் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அந்த 23 கொலோசியர் 1:23 சொல்லுகிறார், அங்கே சொல்லும்போது அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அப்போ அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், அந்த நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு செல்கிறார். எத்தனையோ மிஷினரிகளுடைய வாழ்க்கைகள், தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய ஒரு வாழ்க்கை, சுவிசேஷம் ஒருவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சுவிசேஷம். சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும், இன்றைக்கு படைப்புகள் அனைத்துக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 24:14 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கவிட்டால் நமக்கு ஐயோ. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அவர் நமக்காக இரத்தம் சிந்தியது, பாடுபட்டது, ரட்சிப்பின் கிரியைகளை செய்தது, அதை நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் யாருக்காவது ஒருவருக்காவது அறிவிக்க வேண்டும். நான் ஒரு முறை மாம்பழத்திலிருந்து பல்லாவரம் அந்த பொழிச்சொலு பகுதியிலே அதிகாலை நான் ஒருவர் வீடு திறப்புலாம் பண்ணேன், எனக்கு ஆட்டோ ஒழுங்கு செய்திருந்தார். அந்த ஆட்டோ வலையசன்னா எப்படியாவது யாருக்காவது ஒருவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பது வழக்கம். அப்போ அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த போய்கொண்டே இருக்கும்போது மெதுவாக பேச்சு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்கும்போது அவர் அவருடைய இதை திறந்து அந்த வாகனம் ஓட்டி கொண்டு இருக்கும்போதே ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து எனக்கு காண்பித்தார், நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அப்போ அந்த நல்லாங்குளம் பகுதியிலே வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்தவர். அப்போ ஒருவர் மூலமாக அவர் ஏற்றுக்கொண்டு, அப்போ எனக்கு ஒரு மகிழ்ச்சி, நாம் சொல்வதற்கு முன்பதாக இன்னொருவர். அப்போ அந்த சுவிசேஷ சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாருக்கும், அதுதான் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். அப்போ உங்கள் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய ஒரு நம்பிக்கையில் இருக்க வேண்டும், சுவிசேஷம் அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வாதமாக எந்த நிலையில் இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும், தேவனுக்குள்ளாக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணி நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். மத்தேயு 28:19 சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்பது நம்முடைய கடமை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கடமை. நீங்கள் ஜான் வில்லியம்ஸ் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் ஒரு சாதாரண ஜவுளி கடையிலே சென்று வேலை செய்தார்.
ஜவுளிக்கடை இங்கிலாண்டிலே ஜவுளிக்கடையிலே சென்று வேலை செய்தார். 140 பேர் வேலை பார்க்கிற அந்த இடத்துலே அவர் ஒரு ஜபக்குழுவாக அங்கே ஆரம்பித்தார். 139 பேர் ஜபித்தார்கள், பிறகு 150 பேர். இவ்விதமாக அங்கே இருந்தவுடனே ஒரு சங்கமாக அவர் ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்தது தான் ஒய்எம்சிஏ. அன்றைக்கு இன்றைக்கி ஒய்எம்சிஏ உலகம் பூராக இருக்கிறது. ஒரு சாதாரண ஜார்ஜ் வில்லியம்ஸ் என்கிற ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்கிறவர் சுவிசேஷ வாஞ்சை நிமித்தமாக அங்கே இருக்கிறவர்களை கூடி ஜபித்தார். அங்கே யங்மேன் என்று ஒரு அசோசியேஷனை உருவாக்குகிறார், ஒய்எம்சிஏ உருவாக்கி கொடுத்தார். 1894 அந்த ஒய்எம்சிஏ பொன்விழா கொண்டாடியது. விக்டோரியா மகாராணி அவர்களுக்கு அவருக்கு படைவீரன் என்கிற ஒரு பட்டத்தை அவருக்கு கொடுத்தார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, நீங்களும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவை நீங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். கிறிஸ்துக்களாக சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது அங்கே கொலோசியர் 1 அங்கே சொல்லும்போது இது ஒரு ரகசியம் என்றவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் அந்த ரகசியத்தை நமக்கு கொடுக்கிறார். அதன் நிமித்தமாக 20 அந்த விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம். அப்போ ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நம் விட்டு விலகாமல் இருப்போம் என்றால் ஆவிக்குரிய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நிமித்தமாக ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம். நீங்கள் மகிமையின் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம், தேவன் கொடுக்கிற ஒரு ரகசியம். அது மறைவானது, யாருக்கும் தெரியாது. உபாகமம் 29:29 சொல்லும்போது மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். நாம் செய்கிற ஊழியங்கள், உங்கள் சந்ததிகள், உங்கள் பின்னால் உள்ள சந்ததிகளுக்கு அது மகிமையின் ஐஸ்வர்யமாக கொடுக்கப்படுகிறது. உங்கள் குடும்பங்களுக்கு இன்றைக்கு எந்த பகுதிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அது மேன்மையாக இருக்கிறது. ஏராளமான ஊர்களை சொல்ல முடியும், இடையங்குடி, நாசிரியத்து, அதுபோல் செங்கல்பட்டு அந்த பகுதிகளிலே பார்க்கலாம், திருவள்ளூர் பகுதியிலே, ஈக்காடு, எங்கெங்கு மிஷினரிகள் வாழ்ந்தார்களோ தஞ்சாவூர் பகுதிகள். அது ஒரு மறைவான ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 25:2 காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. ஆகவே அவ்விதமான மேன்மை அவர் கொடுக்கிறார். அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். தானியேல் 12:9 தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிப்பதை விட்டுவிட வேண்டாம். அது நிமித்தம் கிடைக்கிற ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் நீங்கள் இருக்கும்படியாக ஆவிக்குரிய நம்பிக்கையுடைய இருங்கள். தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை பெறும்படியாக சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிக்கும் அறிவித்து கொண்டே இருங்கள். அதனுடைய ரகசியம் மகிமையின் ரகசியம். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சார்ந்த பகுதிக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே ஆசீர்வாதத்தை விட்டு விலகாமல் இருங்கள். அந்த சுவிசேஷத்திலே நிலைத்திருங்கள். அந்த ரகசியம் மகிமையின் ரகசியத்தை பெறுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த கேட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யும் சுவிசேஷ வாஞ்சையை தந்துடும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.